அனைவருக்கும் வணக்கம். இது அம்முவின் வீட்டுத்தோட்டம். இந்த வீடியோவில் அந்திமிரி செடி எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். இங்கிலீஷில் 4 o'clock பிளான்ட் சொல்லுவாங்க. இதுடைய சயின்டிஃபிக் நேம் மெராபிலஸ் ஜலாபா. இதோடைய பூர்வீகம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா. இது ஏன் அந்திமல்லி பூ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது அந்தி நேரத்தில் பூக்கிறதால சொல்கிறாங்க. அந்தியில் ஒரு 4:30 to 5 மணி போல் பூக்க ஆரம்பிச்சிடும். வெயில் பொறுத்து டைம் வந்து மாறுபடும். அந்திமல்லியை பொறுத்த வரைக்கும் அதில் வர மொட்டுக்கள் வந்து மற்ற பூக்கள் மாதிரி ஆரம்பத்தில் கொஞ்சம் பச்சை நிறமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக தான் அதோடைய நிறம் கொஞ்சம் மாறி பாருங்கள், இதில் இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பூவுடைய நிறத்துக்கேற்ற மொக்கு வரும். இதெல்லாமே மொக்கு தான் இப்போ பார்த்துட்ருக்குது. இப்போது அந்திமல்லியில் விதை எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். இந்த பூவை பொறுத்த வரைக்கும் இதோடைய விதை வந்து அந்த பூவுடைய அடிப்பாகத்தில் இருக்கும். பூ பூத்து அது உதிர்ந்த பிறகு தான் வந்து நம்மளுக்கு அந்த விதை கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பச்சை நிறத்தில் தான் இருக்கும். அதோடைய விதை வந்து நல்லா நாளாக நாளாக கருப்பு நிறமாக மாறும். ஆரம்பத்தில் விதை வந்து இப்படி தான் இருக்கும். அப்புறம் இந்த விதை முத்திய பிறகு இப்படி இருக்கும். இந்த விதையை நம்ம விதைக்க பயன்படுத்தணும். அந்திமல்லி எல்லா விதமான மண் கலவையிலையும் வளரும். அந்திமல்லி பொறுத்த வரைக்கும் விதையிலேருந்து நம்ம வளர்க்குறத விட இந்த மாதிரி கிழங்கு கிடச்சா அதுலேருந்து நம்மளுக்கு செடி வந்து சீக்கிரமாக வளர்ந்து பூ பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த அந்திமல்லி கிழங்கை நம்ம வந்து தண்டை உடச்சிட்டு கிழங்கு எடுக்காமல் அப்படியே விட்டுட்டோம்னா அதுலேருந்து மறுபடியும் துளிர் வந்து செடி வளர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த செடி வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய கிழங்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இதுவே ரொம்ப நாள் விட்டுட்டோம்னா அந்த கிழங்கு வந்து 1 அடி நீளத்துக்கூட வளரும். இந்த கிழங்கை வந்து நம்ம சமைக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். வேக வச்சு எப்படி உருளைக்கிழங்கு நம்ம வந்து பொரியல் செஞ்சு சாப்பிடுவோமோ அந்த மாதிரி இதை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி இந்த செடி வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் மணல் அதிகமாக இருக்கிறமா பார்த்துடுங்க. ஏன்னா கிழங்குன்றதால் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா பெருசாக கிடைக்கும். இந்த அந்திமல்லி கிழங்குலேருந்து அந்திமல்லி கரைசல்ன்ட்டு ஒரு கரைசல் பண்ணி நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். அது வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கி, வைரஸ் தடுக்கிற நிறைய ப்ராப்பர்ட்டி அதுக்கு இருக்குது. உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும். அந்திமல்லி கரைசலோடைய வீடியோ லிங்க் வந்து நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த காலகட்டத்தில் அதிக பேர் வந்து இயற்கை விவசாயத்தை நாடுறோம். அப்படி இருக்கும்போது இந்த அந்திமல்லி கரைசல் வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து ஒரு முக்கியமான கரைசலாக இருக்கும். மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய பரப்பில் வந்து விவசாயம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம வந்து எல்லா ஒரு பிரச்சனைக்கும் வந்து கெமிக்கல்ஸ்னு போகாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு நம்ம கரைசல் செஞ்சு நம்ம வந்து தெளிக்கும் போது நம்மளுக்கு செலவும் மிச்சமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எந்த ஒரு அந்த தாவரமோ அது வந்து கிடைக்கக்கூடிய வந்து காய் கனியை வந்து டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கூடவே இருக்கும். இது பாருங்கள், இப்போ நம்ம இந்த தண்டு வந்து இந்த அளவுக்கு இருந்துச்சு. அதில் இருந்த கிழங்கு தான் இப்படி இருந்துக்குது. இது 2 செடி, 2 தண்டு தான் 2 செடியாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள், அதில் காஞ்சி போயிடுச்சு. அந்திமல்லி செடி வந்து நிறைய கலரில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 கலர் இருக்குன்றாங்க. இங்கே நான் அதிகமாக பார்த்த வரைக்கும் ஒரு 4 கலர் வந்து நம்ம பக்கம் அதிகமாக இருக்குது. இந்த ரோஸ் கலரு, வெள்ளை, ஆரஞ்சு, அப்புறம் மஞ்சள். என்கிட்ட இதில் 3 கலர் இருக்குது. நீங்கள் வந்து பூக்களை பார்த்து ரிலாக்ஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் உங்களுக்கு 2 செடி போதுமானது. ஒன்று பட்ரோஸு, இன்னொன்று அந்திமல்லி. காலையில் பட்ரோஸும் மாலையில் அந்திமல்லியும் நம்மளுக்கு பூத்துக்கிட்டே இருக்கும். அதுவும் வருடம் முழுக்க, எந்த ஒரு பராமரிப்பும் அதுக்கு அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.